காரியத்திற்காக வேண்டி முறித்துக் கொள்ளக்கூடாது. இனி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறாரே, அவர் தன்னுடைய வாழ்நாளில் அதிகம் அதிகம் அன்பு பாராட்டிய தோழரையார் சோழர்களே, எல்லா நபி தோழர்களிடத்திலும் அதிகம் அதிகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பு பாராட்டினாலும் கூடுதல் அன்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்த நபித்தோழர் யாரு? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரு கட்டத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைவலி அதிகமாகி அவருக்கு நோய் அதிகமான பொழுது நான் மக்களை சந்தித்து உபதேசம் செய்தாக வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூக்கி கொண்டு வந்து மிம்பரில் அமர வைக்கிறார்கள். அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உபதேசம் செய்கிறார். என்ன உபதேசம்? ஒரு அடியானிடத்திலே அல்லாஹ் கேட்டானாம், என்ன கேட்டான்? உமக்கு உலகம் வேண்டுமா அல்லது சொர்க்கம் வேண்டுமா, இம்மை வேண்டுமா மறுமை வேண்டுமா என்று அல்லாஹ் ஒரு அடியானை பார்த்து கேட்டார். அப்ப அந்த அடியான் என்ன சொன்னார்? யா அல்லாஹ், உமக்கு உம்மிடத்திலே இருக்கிற அந்த சொர்க்கம் தான் வேண்டும், உலகம் தனக்கு தேவையில்லை என்று அடியாரும் சொல்லிவிட்டார், அல்லாஹ் அதை தேர்வு செய்தும் விட்டார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அப்படி தாற்பரியம் என்ன சோர்களே? தாற்பரியம் ரசூல்லா மௌத்த போறாரு என்று அர்த்தம். உலகத்தை விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரிய போறாரு அர்த்தம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்தும் பொழுது மஸ்ஜித் நபவியில் நிறைய நபி தோழர்கள் இருந்தார்கள். உமர் முதல் கொண்டு ஹம்சா அவர்கள் வரை, உமர் முதல் கொண்டு மூத்த மூத்த சஹாபாக்கள் வரை, ஹம்சா அவர்கள் தான் மரணித்து விட்டாரே, மூத்த மூத்த சஹாபாக்கள் எல்லாம் அமைதியா இருக்கும் பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் மட்டும் எழுந்து தாடி நினையக்கூடிய அளவுக்கு சப்தம் போட்டு அழுதார் அந்த சபையில. யார சூழல்லா, என்னுடைய தாயை தருகிறேன், என்னுடைய மக்களை தருகிறேன், என்னுடைய பொருளாதாரத்தை தருகிறேன், எங்களை விட்டு பிரிந்து போய் விடாதீர்கள் யார சூழல்லா என்று சொன்னார்கள். அப்போ ஒரு சில சஹாபாக்கள் சொல்றாரு, இந்த மூத்தவருக்கு என்னானது, ஏன் இவர் இப்படி அழுகிறார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து விட்டார் நான் என்ன சொல்கிறேன் என்பதை. அபூபக்கர் சித்தீக் அவர்கள் புரிந்து விட்டார் என்று சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய அபூபக்கர் யார் தெரியுமா? நேசத்தை பாருங்கள், என்னுடைய அபூபக்கர் யார் தெரியுமா? எல்லோரும் அந்த மக்காவிலே ஆரம்ப காலகட்டத்தில் என்னை பொய்யன், நான் ஒரு சூனியக்காரன், நான் ஒரு பைத்தியக்காரன் என்று எல்லோரும் என்னை ஏசுகிற பொழுது என்னை அதிகம் அதிகம் உண்மைப்படுத்தியவர் என்னுடைய அபூபக்கர். தன்னுடைய உடலால், தன்னுடைய குடும்பத்தால், தன்னுடைய பொருளாதாரத்தால் மார்க்க வளர்ச்சிக்கு அதிகம் அதிகம் உதவி செய்தவர் என்னுடைய அபூபக்கர். அல்லாவுக்கு அடுத்தபடியாக இந்த பூமியில் நான் ஒரு மனிதனை நேசிக்கிறேன் என்றால் அது என்னுடைய அபூபக்கராகத்தான் இருக்க முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நட்பின் இலக்கணத்தை சஹாபாக்குடைய வாழ்விலே நீங்கள் பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்விலே பாருங்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, எந்த நிலையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்திற்காக வேண்டி ஆரம்ப காலகட்டத்தில் அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், ஆரம்பத்தில் பாடுபட்ட தோழர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறானே, அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வகையிலும் இழக்கவே மாட்டார்கள். அதே நேரத்தில் அன்சாரி தோழர்களுக்கும் அளப்பெரிய மதிப்பு மரியாதையையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருந்தார்கள். அன்பார்ந்த சொற்களே, அப்படிப்பட்ட நட்பு நமக்காக வேண்டி வர வேண்டும், ஏகத்துவத்திற்காக வேண்டி. அப்படிப்பட்ட அன்பு பாராட்டுதல் நமக்கு மத்தியிலே உருவாக வேண்டும், மார்க்கத்திற்காக வேண்டி. அப்படிப்பட்ட நேசமும் ஒரு இணைப்பும் ஒரு கருணை தன்மையும் நமக்கு மத்தியிலே உருவாக வேண்டும், ஏகத்துவத்தை பாடுபடு மார்க்கத்திற்காக வேண்டி, தக்குவாவுக்காக வேண்டி, இறை அச்சத்திற்காக வேண்டி, அமைப்புக்காக வேண்டி அல்ல, உலக ஆதாயத்திற்காக வேண்டி அல்ல, தீயவலைக்கு அழைத்து செல்வதற்காக வேண்டி அல்ல, மார்க்கத்திற்காக வேண்டி, இறை நேசத்திற்காக வேண்டி, அல்லாஹ்வுக்காக வேண்டியே தன்னை அர்ப்பணித்த ஒரே காரணத்திற்காக வேண்டி அவனை நான் நேசிக்கிறேன் என்றால் அந்த விலை மதிக்க முடியாத அந்த நட்பை எந்த வகையிலும் இழக்காமல் நாம் பாடுபட வேண்டும். தவறுகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கிறது. மூமின்களுக்கு இந்த உபதேசமே போதுமானது. ஒரு மூமினுக்கு இந்த உபதேசம் போதுமானது. என்ன சொல்கிறார்கள் தெரியுமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அல்லாஹ் சொர்க்கத்துடைய வாசலை திறந்து வைக்கிறானாம். சொர்க்கத்துடைய வாசலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திங்கள் என்றும் வியாழன் என்றும் திறந்து வைத்து அல்லாஹ் சொல்லுவானாம், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத மக்களை நான் மன்னித்து விட்டேன், அவர்களுக்கு சொர்க்கம் செல்லலாம். அதில் நாமெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத மக்கள் சொர்க்கம் செல்கிற முதல் தகுதி. இரண்டாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் சகோதரனோடு பகைமை கொண்டு பகைமை பாராட்டி வாழ்கிறானே அவனுக்கு மன்னிப்பே இல்லை. அல்லாஹு அக்பர், அவனுக்கு மன்னிப்பே இல்லை.
உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த சகோதரர்கள் மத்தியில இணக்கத்தை ஏற்படுத்துங்கள், அந்த சகோதரர்கள் மத்தியில இணக்கத்தை ஏற்படுத்துங்கள், அந்த சகோதரர்கள் மத்தியில இணக்கத்தை ஏற்படுத்துங்கள். யார் இணக்கத்தை ஏற்படுத்த? இணக்கத்தை ஏற்படுத்த வருகிறவர் மீண்டும் விரிசலை உண்டாக்கத்தான் வருவார். அப்ப இணக்கம் எங்கிருந்து உருவாகும்? நமக்கு மத்தியில ஒரு பிணைப்பு ஏற்பட்டால், நமக்கு மத்தியில ஒரு பிரிவினை ஏற்பட்டால், எனக்கும் ஏற்படுத்த இன்னொரு நபர் தேவையே இல்லை. என்ன காரணம்? நானும் சொர்க்கம் செல்ல முடியாது, நீங்களும் சொர்க்கம் செல்ல முடியாது. நம்முடைய இபாதத் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படவே மாட்டார். மூன்று நாள் தொடர்ந்து ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரத்தில் பேசாவிட்டால், வியாழக்கிழமை தோறும் நம்முடைய இபாதத் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கப்படுகிற நாளாம், அதை மலக்குமார்கள் சமர்ப்பிக்கவே மாட்டார்களாம் அவர்கள் பேசாத வரை. சுபஹானல்லாஹ், அவர்கள் பேசாத வரை. யார்? ஏகத்துவத்திற்காக வேண்டி ஒன்றிணைந்த சகோதர சகோதரிகள். அப்படியானால் அல்லாஹ்வுக்காக வேண்டிய வெறுத்தொதுக்குங்கள் என்று யார்? மார்க்கத்தை கிண்டல் செய்து, மார்க்கத்தை கேலி செய்து, மார்க்க உபதேசங்களை செவிமடுக்காமல், இபாரத்துகளை புறக்கணித்து, தக்குவா இல்லாமல், பெரும்பாவங்களை துணிச்சலாகவே செய்கிறார்களே, அவர்களோடு நமக்கு நட்பே தேவையில்லை. சவர்களே, தம்பியானாலும் சரி, இரத்த பந்த உறவுக்குரிய தம்பியானாலும் சரி, திருத்தி எடுக்க இவைகள் எல்லாம் ஒரு பரிகாரமாக அமைய வேண்டும் என்பதற்குத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசியுங்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி வெறுத்து ஒதுக்குங்கள். என்னுடைய ஒரு ஏகத்துவ சகோதரன், உங்களுடைய ஒரு ஏகத்துவ சகோதரன் உங்களை உலக விஷயத்தில் பகைத்துக் கொண்டால், அடித்தாலோ துன்புறுத்தினாலோ மனசு நோகுமாறு பேசினாலோ, அதற்காக வேண்டி நீங்கள் வெறுத்து ஒதுக்கினால் மார்க்கத்தில் பாரதூரமான குற்றம். அதற்காக வேண்டிய எல்லாம் வெறுத்து ஒதுக்கவே கூடாது. ஒரு சம்பவத்திலே பாருங்கள், உமர் அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹன் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹன் அவர்களுக்கும் சிறிது வாய் முட்டி போய் குடும்பத்தரமான பேச்சுக்கள் பிரதிபலிக்க ஆரம்பித்தது. உமர் அவர்கள் சிறிது கோபப்பட்டு விட்டார். கோபப்படுவதை புரிந்து சட்டென தன்னை சுதாகரித்து அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹன் அவர்கள், உமர் அவர்களே நீங்கள் பொருத்தப்படுங்களே, உமர் அவர்களே நீங்கள் என்னை மன்னிக்க கூடாதா, மன்னிப்பதற்கு நான் தகுதியானவன் இல்லையா என்றெல்லாம் திரும்ப திரும்ப முறையிடுகிறார். உமர் ரலியல்லாஹன் அவர்கள் விடாப்பிடியாக இருந்து விடுகிறார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி வருகிறார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹன் அவர்கள். அவர் திரும்ப புறப்பட்ட உடனே உமர் அவர்களுக்கு மனதிலே மிகப்பெரிய ஒரு காயம் ஏற்பட்டது. என்னதான் இருந்தாலும் வயதில் மூத்தவராயிற்றே, மார்க்கத்திற்காக வேண்டி பாடுபட்டவராயிற்றே, அவர் நம்மிடத்திலே மன்னிப்பு கேட்ட பிறகு நான் மன்னிக்காமல் அவரை உதாசீனப்படுத்தி விட்டானே என்று அவராலும் தாங்க முடியவில்லை. அபூபக்கர் சித்திக் அவருடைய வீட்டுக்கு நேராக ஓடுகிறார். எங்கே அபூபக்கர்? அவர் இங்கே வரவில்லையே. பள்ளிக்கு ஓடுகிறார். எங்கே அபூபக்கர்? அவர் இங்கே வரவில்லையே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும் பொழுது அங்கே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹன் அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் உமர் ரலியல்லாஹன் அவர்கள் வந்து அமர்ந்த உடனே கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? என்னுடைய அபூபக்கரை ஏன் உமர் அவர்களை நீங்கள் மன்னிக்கவில்லை? உறவர்களே, என்னுடைய அபூபக்கரை நீங்கள் மன்னிக்க கூடாதா? இவரோட நீங்கள் பகைமை பாராட்டப் போகிறீர்கள் என்கிற தலைவர் நமக்கு முன்மாதிரியான தலைவர். ஆனால் இன்றைய காலத்து தலைவரோ? அவர் இன்ன அமைப்பை சார்ந்தவர், அவர் அப்படி இருப்பார், இப்படி இருப்பார், அவரை எதிர்த்து இதை செய்யுங்கள் அதை செய்யுங்கள் என்று தூண்டிவிடுகிற தலைவர்கள் எல்லாம் அரசுடைய நிழலுக்குரியவர்களா? சகோதர சகோதரிகளே, நாம அரசுடைய நிழலை பெறப்போகிறோம். சகோதர சகோதரிகளே, நண்பர் நட்பு என்பது, நண்பர்கள் என்பது மிக மிக விலை மதிக்க முடியாதது. சகோதரர்களே, எப்படிப்பட்ட நட்பு? எனக்காக வேண்டி நான் இல்லாத நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே துவாவில் என்னை இணைத்துக் கொள்கிறானே அவன்தான் உங்களுடைய நண்பன். எனக்காக வேண்டி நான் இல்லாத நேரத்தில் மறுமையிலே சொர்க்கம் செல்வதற்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறானே அவன்தான் உங்களுடைய உயிரோட்டமான நண்பன். நான் இல்லாத நேரத்தில் எனக்கு எதிராக என்னுடைய மானத்தோடு கண்ணியத்தோடு விளையாடுகிறானே அவன் என்னுடைய நண்பனே அல்ல. அவன் உலகத்திற்காக வேண்டி, தற்செயலாக சந்தர்ப்பவாதத்திற்காக வேண்டி என்னோடு நட்பு வைத்துக் கொண்டவன் தான் அவன் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சோழர்களே, அல்லாஹ் 25வது அத்தியாயத்தின் 28வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், எப்பொழுது பெரும்பாவங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிற நண்பர்கள், வீடு தோடி போய் விபச்சாரத்திற்கு அழைத்த நண்பன், வீடு வேடி போய் மதுபானத்தில் அழைத்த நண்பன், வீடு வேடி போய் சினிமா போன்ற ஆபாசத்திற்காக வேண்டி அழைத்த நண்பன், மறுமை நாளில் என்ன செய்வான் தெரியுமா? எனக்கு வந்த கேடே, இந்த நண்பனை உலகத்தில் நான் நண்பனாக ஏற்படுத்திய காரணத்தினால் என்னை இப்படி நரக படுகொலையில் அவன் கொண்டு போய் தள்ளிவிட்டானே என்று கை சேதப்படுவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். 43வது அத்தியாயத்தின் 67வது வசனம், அதுவும் இல்லல் முத்தகீன், மறுமை நாளில்
நண்பர்கள் நண்பர்களுக்கு பகைவர்களாக கூட மாறுவார்கள் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமக்கு எப்படிப்பட்ட நட்பு ஏற்பட வேண்டுமானால், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அல்லாஹ்வுக்காக வேண்டிய நேசியுங்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டிய வெறுத்து ஒதுக்குங்கள், நீங்கள் அரசனுடைய நிழலுக்குரியவர்களாக மாறுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அப்படிப்பட்ட அன்பு பாராட்டக்கூடிய, அப்படிப்பட்ட நண்பர்களை தேர்வு செய்யக்கூடிய, அப்படிப்பட்டவர்களோடு நட்பு வைக்கக்கூடிய நல்லவர்களாக நாம் அனைவர்களும் மாறி, அப்படிப்பட்ட நட்பு வைத்துக் கொண்டு அரசனுடைய நிழலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தருகிறவர்களாக நாம் நம்முடைய நடவடிக்கையை மாற்றிக்கொள்வோமாக. வாஹிர தௌவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.